உடலையும் உள்ளத்தையும் ஆன்மீக ரீதியில் சமப்படுத்துவது யோகாசனம். வேதங்கள் தோன்றிய காலத்தில் இருந்து இக்கலை உருவானதாக கருதப்பட்டாலும் 1980களில் மேற்கத்திய நாடுகளின் உடற்பயிற்சிகளில் இது இணைக்கப்பட்டதன் வாயிலாகத்தான் யோகாசனம் பிரபலமானது. அந்த வகையில் தற்போது உலகம் முழுவதும் 30 கோடி மக்கள் தங்களது நல்வாழ்விற்காக யோகாசனத்தை பயிற்சியாக தேர்ந்தெடுத்து அக்கலையை வாழ்வியலில் ஓர் அங்கமாக வழக்கப்படுத்தி வருவதாக தரவுகள் கூறுகின்றன. இந்தியர்களிடம் இருந்து தொடக்கம் கண்ட இக்கலை மலேசியாவை பொறுத்தவரையில் தற்போது மலாய் மற்றும் சீன சமூகத்தினரிடையும் பிரபலமாகி உள்ளது. யோகாசனம் பயிற்சி செய்வதற்கு வயது கட்டுப்பாடு இல்லை என்பதால் ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய 90 வயது வரை யோகா பயிற்சியை மேற்கொள்ளலாம். தொழில்நுட்ப மருத்துவங்களை காட்டிலும் இயற்கையாகவே உடலில் ஏற்படும் சில நோய்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை யோகாசனத்திற்கு உள்ளது என்கிறார் மலேசிய அஷ்டாங்க யோகா கூட்டமைப்பின் இயக்குநர் யோக பாரதி அமுதா கெவரப்பன். ஸோ டென்ஷன் கூட இருக்கிறப்ப என்ன ஆகுனா அவங்களுக்கு முத ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகரிக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்கும். அவங்க ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு கண் வந்து பாதிக்கும். ஸோ அதே மாதிரி ஒபசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க. ஸோ ஆத்ராதீஸ்னு சொல்லுவாங்க, ஸோ கவுட்கோர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நோய்கோரும் நிறையா பேர் இப்போ பாதிக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கொடுமையான நோய். ஸோ இந்த மாதிரி நோய் அதை தவிர்த்துன்னு நிறைய நோய்கள் வந்து நேச்சுரலாகவே யோகா செஞ்சு நம்ம அதுலேருந்து மீண்டு வரலாம். எனவே யோகா பயிற்சியை கற்க விரும்பும் ஒருவர் அக்கலையில் கைத்தேர்ந்த குரு மூலமாக கற்றுக்கொள்வதன் வழியாகத்தான் அதன் பலனை காண முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். யோகா மட்டும் நம்ம பயிற்சி பண்ணிட்டு போறதுல ஒரு கிளாஸ்ல வந்து நீங்க போனீங்கன்னா முழுமையா ஒரு குரு கிட்ட வந்து இந்த கலையை போய் கத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு உடல் நீதியாக மன நீதியாக நிறைய விஷயம் கிடைக்கும். ஸோ இந்த பிரணயமா செய்யறப்ப ரொம்ப முக்கியமா பிரணயமா மெடிடேஷன் நீங்க மெடிடேட் பண்றப்ப நிறைய விஷயத்தை நீங்க ஒப்சர்வேஷன் உங்களுக்குள்ளே நீங்க ஒரு ஒப்சர்வேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ சொந்தமா நீங்க ஒரு குருவை நாடி போறப்ப இந்த கலையை நீங்க போய் கத்துக்கிறப்ப நீங்க நிறைய விஷயத்த நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்க சொந்தமாவே. தேகத்திற்கும் உள்ளத்திற்கும் நன்மை பயக்கும் யோகாவிற்கு உலகம் முழுவதும் பல அமைப்புகள் இருந்தும் அதன் விழிப்புணர்வு இன்னமும் மக்கள் மத்தியில் குன்றிதான் இருக்கின்றது. அதை உணர்த்தும் வகையில்தான் உங்கா எனப்படும் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை இக்கலையை அங்கீகரிக்கப்பட்டதன் மூலம் 2016 ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் அனைத்துலக யோகா தினம் அனுசரிக்கப்படுகின்றது.